வணக்கம்ங்க, இது உங்கள் குப்பாஸ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பூரிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறேன். நார்மலாக பார்த்தோன்னா உருளைக்கிழங்குல வந்து வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தான் நான் செய்வேன். இன்றைக்கி வந்து ஒரு தனிமையான ஒரு டேஸ்ட்டில் வந்து இந்த மசாலா பண்ணியிருக்கேன். இது வந்து செஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டு பூரி சாப்பிட்ற குழந்தைங்க கூட ஒரு நாலு பூரிக்கிட்ட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா உருளைக்கிழங்கு. இது எப்படின்னு நீ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெறும் மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் கலந்து வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு குக்கரில் போட்டு கட் பண்ணி வேக வச்சு அதுக்கப்புறமா தாளிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளானது. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் நறுக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே ஒரே இதில் போட்டு வேக வச்சிடலாம். தனித்தனியாக போட்டு இது பண்ணால் டைம் ஆகும். இது எல்லாமே போட்டு ஒன்றா இது பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துடணும். அவ்வளோதாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதையும் இதிலே போட்டுடணும். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் அதையும் அதில் போட்டுடணும். உப்பு தேவைக்கு கல் உப்பு போட்டிருக்காங்க, அதையும் அதில் போட்டுடணும். அவ்வளோதாங்க. இது எப்போவுமே உருளைக்கிழங்கு செய்யும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. நான் ஒரே சின்ன துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் தாளிச்சு எடுத்தால் முடிஞ்சிச்சிங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க, நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு இது வேக பார்த்தீங்கன்னா நல்லா விசில் வந்துச்சு. இப்போது இந்த தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் இப்படி தண்ணியாக தாங்க இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா வந்து அப்படியே மசிக்க வைக்கணும். கரண்டிலேயே மசிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு இந்த தாளிக்க வேண்டிய பொருளை இதில் போட்டணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி தனி மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன், அதனால் இதுலேயே மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது பொரிஞ்சிச்சுன்னா எடுத்து அந்த மசாலாவில் ஊற்றி அப்படியே ஒரு கொதி கொதிக்க விட்டு கிளறினா போதுங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பூரியும் நடுவில் இது அந்த வேகும்போதே வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூரியும் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, என் பசங்க சாப்பிட ரெடியாக இருக்காங்க. நீ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிட்டேன். அந்த மசாலா வேகத்துக்குள்ளே பூரியும் நான் செஞ்சிட்டேங்க. பாருங்கள், இது என் சின்ன பையன் சாப்பிட போகிறான், அதனால் சின்ன கிண்ணத்தில் வச்சுருக்கேன். சாப்பிடுங்க, பட்டு பார்த்து சூடாக இருக்க போகுது. சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாக சொல்கிற, எப்படி இருக்கு? சாப்பிடுங்க. இது உங்கள் குப்பாஸ் சேனல். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூங்க.